துஷ்டரை கண்டால் தூர விலகு. இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால அவனை கண்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன் கிட்ட நெருங்கி போறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனா இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனா இருக்கலாம், அல்லது தீய நட்புனால அவன் ஏற்கனவே கெட்டு போனவனா கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனா அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும், அதனால விலகிப்போ அப்படின்னு சொல்றாங்க. இதையே கொஞ்சம் விவரமா இப்ப பாப்போமே. இப்ப இந்த துஷ்டர்களை வந்து நாலு வகையா பிரிக்கிறாங்க. இந்த நாலு வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதுல இந்த நாலு வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசுல எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும், கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியா வாழ்ந்தா அதை இவனால சகிச்சுக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சது. துரியோதனன் எப்படின்னா அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனா. இந்த ரெண்டு பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த மூணு பேரும் ஒன்னு சேர்ந்தா என்னத்துக்கு ஆகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த மூணு துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன் தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பாவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராம இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான், அதனால அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனா அவனுடைய ஆதரவுல வளர்ந்ததுனால அவனுக்கு துணையா இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்யறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தா கூட தெய்வ பலம் இல்லைனா ஜெயிக்க முடியாது. கர்ணன் வந்து மகாவீரன், இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. நாலு வகை துஷ்டர்களில் இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணம் ஆயிட்டான். அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்பெல்லாம் நிலைமை வந்து கொஞ்சம் வேற விதமாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவனை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார். ஆறுதல் சொன்னார், இதை பாருங்க, இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆள். ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியாக போனவங்க கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்னை இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போட்டாங்க சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னானான். ரொம்ப பரிதாபமா. ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது, அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாமும் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில் சரியாக தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டியிருக்கிறான். இருந்தாலும் இப்போ அந்த துணிச்செல்லாம் எங்கேயோ போயிட்டுது, பேசாமல் படுத்திருக்கிறான். அப்படியே படுத்தாலும்தான் தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு வந்து நிம்மதி இல்லை, எதை நினச்சாலும் பயமாக இருக்குது, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்க, அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ள வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க,
இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம், அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது, அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும், எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும், அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில் வந்தால் ஜெயிச்சுட்டான். என்னாச்சு, இவரோட நிலைமைன்னா நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேறு வழி இல்லைன்னு பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார், அதுக்கும் அப்பால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது, மோதிரத்தை திறந்து படிக்கிறார், அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் திசை மாறி வேறு எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா, இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேன்னு நினச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார். மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாளில் படையெடுத்துக்கிட்டு போனார். யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலகால புரியலை. நம்மளை இனிமே யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார். அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான், அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டுது, ஆணவம் போயிட்டுது. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும், இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயம்ங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சால் அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார், அமைச்சர். ஏப்பா, என்கிட்ட அறையை வாங்கிக்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுக்கிட்டுருக்கிறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான்.
இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது. ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்றைக்கி ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அறையிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன், அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னார் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தெருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தானான். அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்சே அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னான அவன். ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்ல ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மூணாவதாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். நாலாவதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். 5வது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்போ நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். 2வது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் 3வது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாய ஸ்வரூபம் அப்படின்னு பேர். 4வது விஷயம், நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். 5வது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம், இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த 4 அறிவுக்கும் எதிரடையாக, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது, தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன்.
அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு? அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார். குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். கணவன் மனைவின்னா அனுசரித்து போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன், அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் பழக்கம் என்னென்னா, காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும். அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன். அதை வந்து வீட்டில் கொடுப்போம், அதை தான் கட்டி அதை வந்து இதாக கட்டுவாங்க, மாலையாக போடுவாங்க, தாலியாக கட்டுவாங்க. அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வேணும்னா நீ முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது, காட்டுக்கு போகணும், போய் புளியை கொண்டு வா, அதுக்கப்புறம் தான் உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவெல்லாம் ஏன் போகிறது இல்லைன்னா, இப்போவெல்லாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புலி பல் கொண்டு வரேன்னா புலி தான் மாப்பிள்ளையாக வரும். அதனால தான் இப்போ போகிறதில்ல யாரும் காட்டுக்கு. அப்போ வந்து பெண்களும் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க. பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா, முறத்தாலேயே புளியை துரத்துவாங்களாம். நம்ம பழைய பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, முறத்தால் புளியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டு. ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம். இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு கணவனை வந்து விரட்டிட்டு வந்தாங்களாம், முறத்தை எடுத்துக்கிட்டு. ஒரு மனைவி, அவன் பயந்துட்டு வெளில ஓடி வரான், பின்னாடி முறத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது. இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய், என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரியே, முறத்தால் துரத்துறா இப்படி வரியே அப்படின்னு தான் அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னை புலியாக நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானான். அந்த காலத்தில் புலியை தான் முறத்தால் விரட்டினாங்க, இப்போ புருஷனை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த காலத்தில் வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா, உடல் வலிமை தான் முக்கியம். இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும், அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊர், ஊருக்கு ஊர் ஊர் எல்லையில் கிடக்கும், ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும். அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும், அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும். அந்த வலுவு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம், பொண்ணு கேட்குறது போகலாம், இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான். அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைன்னு பார்க்குறாங்க, இளவட்டக்கல்னு பேர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி முழங்கால் அளவுக்கு அப்படி தூக்கி போட்டால் போகிறோம்னு வச்சுருந்தாங்களாம். இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட பழனிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் போய், உனக்கு எப்படிப்பா இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, இப்போலாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போகிறோம், அதை அசைக்கிறது கூட இல்லை. அப்படி ஆகிட்டுது. ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போகிறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்து தான். அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது, குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையிடலாம். அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு, யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறுறானோ அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அது வேண்டான்னா ஒரு 1000 ஆடு கொடுப்பேன், அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டு வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்தில் குதித்து கரையேறணும். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு, ஆனால் குளத்தில் இவர் விஷப்பாம்புலாம் கிடக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான், படபடபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறின உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறியிருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிறப்படி அப்படின்னா, வேண்டாம் சார்ன்றிருக்கான். ஓஹோ அப்படின்னா ஒரு 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சுன்ட்டு, என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவனே தெரியணும் அப்படின்ட்டுருக்கான்.
அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான். அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில். எதுக்கு இவ்வளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள், கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில். இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பார், காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நேராக ஆஸ்பத்திரி போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம். ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான். இப்போ எப்படின்னா, ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு இருந்த நெருக்கடி இருக்கு பாருங்கள். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்ததோ அது போல் 40 பங்கு இப்போ அதிகமாகிட்டு தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில் 1 கிலோ வச்சுக்கிட்டு நின்னேன்னு வைங்க, இப்போ 40 கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாக போச்சு. இப்போ இந்த நெருக்கடியில் முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க. தியானம்னா ஒருத்தர் ரெண்டு பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க 600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வீட்டுக்கு வீடு தியானம் நடக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான வைத்தியம் தான் சிரிப்புங்கிறது. இதை பற்றி பெரியவங்கள்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது நாம் பிறந்து ஒரு 6 மாதத்தில் தான் முதல் தடவையாக விவரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. நாம் பிறந்து 6 மாதத்துக்கு, அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு 6வது வாரம், 1.5 மாதத்தில் தான் குழந்தை வந்து விவரமாக சிரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. அதையெல்லாம் இப்போ கணக்கு எடுத்துருக்குறாங்க. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான் ஒரு குழந்தை. பெரியவங்கள்லாம் 15 தடவை சிரிக்கிறாங்களாம். 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம் அப்படியே குறைஞ்சி 15 ஆகிட்டு. அதனால தான் இருதய நோயெல்லாம் வருது, ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 200 சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்புத்தன்மை, மனுஷனுடைய இயல்புத்தன்மை சிரிக்கிறது. அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது. ஆனால் இப்போ காலங்காலமாக நாம் என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல். ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல், அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சல் இப்படின்னு சொல்லி சொல்லி, சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்போ மரபு ரீதியாகவே அந்த சிரிப்பு வந்து நம்மகிட்ட சிறைப்பட்டுருக்கு தான், அடங்கி போச்சு. அந்த சிறைப்பட்டுருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேறு இந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அதை ஏற்கனவே இருக்கிறத வெளில கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி உபயோகப்படுதுன்னு இப்போ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துருக்குன்னு வைங்களேன், குழந்தை தொட்டிலில் இருக்குது, அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழுப்பு ஆட்டுங்க சிரிக்கும். அந்த கிளுகிழுப்ப சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை. அது என்ன ஜோக்கா, அது சத்தம். ஒரு கிளுகிழுப்பை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குதே, அதுதான் இயல்புத்தன்மை. அதே கிளுகிழுப்பை ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்ட ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார், என்னடா விளையாட்டு இது அப்படி மாதிரி. ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தவர், அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில். ஒரு கிளுகிழுப்புக்கு சிரித்தவர் ஒரு காலத்தில், இப்போ கோபப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம எல்லோரையும் குழந்தையாக்க முடியாது. மனுஷன் வந்து எல்லோரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூட ஆகிட்டே தான் இருக்கும், அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது. அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சா தான் உண்டு. ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம், ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும், ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கார். ஒரு பாட்டி அம்மா 90 வயசு பாட்டி அது போயிருக்கு, அதே டாக்டர்கிட்ட போய், ஐயா எனக்கு 1 பாட்டில் மாத்திரை கொடுங்க, இந்த வயசு குறையிற மாத்திரை அப்படின்ருக்கு. அவர் 1 பாட்டில் கொடுத்தார் மாத்திரை. இந்த பாருமா பாட்டியம்மா, 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும், எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காரு டாக்டர். அந்த 90 வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு, 30 வயசு பொண்ணாக போச்சான். 30 வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு, இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாமல் கெட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நேற்று வந்தேன், ஏதோ 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும், நீங்கள் நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் 30-40 மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு. இப்போ டாக்டர் சொல்லியிருக்கார், இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லோரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டுது, நீ சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்னிட்ட வந்திருக்கிற அப்படின்னாரான் டாக்டர். அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், அதை என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர்,
என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது சட்டைகிட்ட போடாமல் உட்காந்துருக்கு, கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டுட்டது, இது என் வீட்டுக்காரர். இவர் வந்து இடுப்பு விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார். நான் எதையாவது கொடுத்து இம்மைதான் வயசை கூட்டி இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு தான். அவர் வந்து ஏதோ நமக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார். ஏதோ நமக்கு இந்த உலகமே இல்லை, நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்கார். இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது இதை அப்படின்னு தான். அதனால் வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த இயல்பு தன்மை மாறாமல் வச்சுக்கலாம். குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு கற்றுக்கணும். அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி. குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது, குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தைத்தன்மைங்கிறது வேறு, குழந்தைத்தனம்ங்கிறது வேறு. அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா இப்போ யாராவது ஒருத்தவங்க இடுப்பில் குழந்தைய தூக்கிட்டு போனால் போய் கேட்கணும், ஏம்மா இது ஏன் வீட்டுக்காரரா உன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும். இப்படிலாம் ஆகிடும் நிலைமை. இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது, அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம் வந்து பண்ணணும். குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் கற்று. குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு. ஒரு வீட்டில் ஒரு புள்ள படுத்துருக்கு, அம்மா வந்து எழுப்புறாங்க, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா அந்த புள்ளை சொல்லியிருக்கு, ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா, என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, காலேஜுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, கல்லூரிக்கு போகிறதுக்கு, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த புள்ளை சொல்லிச்சான், ஏன் பிடிக்கலன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கும். ரெண்டாவது காரணம், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்னை பிடிக்கல, அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை புள்ள சொல்லியிருக்கு. அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக அந்த அம்மா பிள்ளைய எழுப்பினாங்களாம். சரி நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிறேன், அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ள. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா முதல் காரணம் உனக்கு வயசு 52, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்ஸிபால் அப்படின்னு தான். என்னென்னாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்கள், அதுதான் அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெய்ஞானிகள். இவங்களை பற்றிலாம் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இப்போ டாக்டர் எட்வர்டு பேட்ச் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா, மனிதர்களை 7 வகையாக பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை 7 விதமாக வகைப்படுத்துகிறார் அவர். சரி அது என்ன 7 வகை? முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கள்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி ரெண்டாவது வகை என்னென்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம் இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க, பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் இந்த வகை. மூணாவது வகை என்னென்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மறந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள், அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சிவிட்டு வருவேன் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டாங்க. நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல, நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போகுதும்பாங்க.
இவங்கெல்லாம் அந்த ரகம். ஆறாவது வகை மனிதர்கள் எப்பவும் எதுலேயும் பற்றில்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு, அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆறாவது வகை. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்கெல்லாம் மகாத்மாக்கள். தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்லை. ஆக கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான வகை. எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர்கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார். அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்தை அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.